அதுல வந்து ரூஃப் டாப்லயே கார்டன் மாதிரி செய்திருக்கேன், மண்ணு எல்லாம் போட்டு நாங்க மேல வந்துட்டோம். பாருங்க எவ்வளவு அப்படியா இருக்கு. இன்ஃபினிட்டி பூல் என்னட்டான்தான் தொங்கல்ல பாத்தீங்கன்னா அது இந்த முடிவு தெரியாது, கடலோடையே கலக்கிற மாதிரியே கிடக்கும். இன்னும் ஒரு அதிசயம் என்னண்டா, ரூஃப் டாப்ல மரம், ஒரிஜினல் மரம். இந்த சில நினைப்பீங்க பிளாஸ்டிக் உண்டு, இதுல இருந்து பெரிய ஒரு மரம் வச்சு அது வளர்ந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்து நிக்கிந்தா. இதா தெரிஞ்சாலோ? ஓ தெரிஞ்சாலுதா. எப்படி இருக்கு தண்ணி? உப்பு காய்க்குது. வணக்கம் என் மக்கள், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க சொல்லிடுங்க. அனைவரும் கடைசி வீடியோவா இருக்கலாம். போய் பாப்ப என்ன மாதிரி இருக்காண்டு ஜெஃப்ராதன சேனலுக்கு யாரும் புதுசாக வந்ததுதான் மறக்க வச்சாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வரங்க. நீங்களும் குளிக்கிறீங்களா? ஆறா குளிக்கிறோம். மூணு பேர் தான் நீங்கள் பார்க்குறது. பார்வையாளர் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நாங்கள் ரூமில் இருந்து சொல்லுங்க. இல்லை அதை காக்கல, நாங்கள் தனியாக போவோம். சரியில்லை இல்லை, அப்புறம் லிஃப்ட் இழுக்கா இல்ல. இப்ப திருப்பியா மொத்தம் திறக்கும் போட்டு மேல இத்தான காடு போய் லிப்ட்ல ரஜா இது திறந்தா மூட எங்க திருப்பி வந்தா திறக்கும். இப்ப சரி காட்ட போட்டு போங்க, நாங்க பின்னுக்கு வரோம். சரியா போங்க, அமர்த்தி விட்டுற முடிச்சு நீங்க பிடிச்சி வச்சுங்க. அதுல வந்து ரூப் டாப்லயே கார்டன் மாதிரி செய்திருக்கேன், மண் எல்லாம் போட்டு இதுதான் சொன்ன இந்த தொட்டி, இந்த தொட்டிக்கு நாங்க ஓ இதுதான் அங்கெங்கயோ பாட்டி நடக்குது நினைக்கிறேன், பாட்டு கேக்குது என்ன பாட்டி எது நடக்குதோ அந்த அதுல ஒரு லைட் உண்டு போய் வருது அந்த முகில்ல அந்த அங்க இருந்து அடிக்கிறான். போர்ட் சிட்டில இருந்தா? போர்ட் சிட்டில இருந்தா இந்த மேல லைட் அடிச்சு வந்துருக்க. மேல பாட்டு படிக்குதா கோஆப்ரேட் பண்ண மாதிரியா? அப்படியே போனவொடனே ரெண்டு சைட் என்ன வடிவா இது மாதிரி பாதிச்சு, அதாவது மரம் இருக்க நீட்டா வட்டி இருக்கணும் பாருங்க. நிலையில மாதிரி இருந்தா சைட்டோட வாங்க தெரியும். அதே மாதிரி ஒரு கார்டன் மாதிரி வச்சிருக்கணும். நான் நினைச்சேன் பிளாஸ்டிக் புல் ஆகும், ஆனால் இல்லை ஃபுல்லாக ஒரிஜினல் புல்லு மண் போட்டு இந்த
ஒரு பெரிய ஒரு சைஸான கார்டன், ரூஃப் டாப் கார்டனு. அப்படி இதால் ஸ்விம்மிங் பூலுக்கும் போய்க்கொள்ளலாம். இது வந்து என்னன்னு சொன்னீங்க, சீல் என்ன, கடல் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல், அதாவது கடலோட கலெக்டர் மாதிரியே ஒரு தோட்டம். பகல்லாம் பார்க்கணும், கட் பண்ணி விடுறேன் இந்த வீடியோவில். அப்படி நேரை பார்க்க அப்படி கடலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இதுதான் வந்து டே வியூ. நான் நேற்று நைட் அதில் முன் வீடியோ பார்த்துருப்பீங்க. பகலில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். இந்தா அங்கால ஃபுல்லாக கடக்கிற இதில் ஸ்விம்மிங் பூல் கிட்டத்தட்ட இது இன்ஃபினிட்டி பூல். என்னென்னா இந்த தொங்கலில் பார்த்தீங்கன்னா அது இந்த முடிவு தெரியாது, கடலோடையே கலக்கிற மாதிரியே கிடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு வியூ இதில் இருக்கும். இந்தா வேறு லெவலில் இருக்கும் இந்த வியூ. இந்தா சட்டப்படி இருக்கும் அங்கால கடல், கிட்டத்தட்ட ஒரே கலர்லேயும் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தா அப்படி இஞ்சால ஃபுல்லாக இதுதான் பகல் வியூ ஸ்விம்மிங் பூல். எங்கே போய் நம்ம வெளில போகுமா? அங்கே வாய்க்கால் இருக்கா? இதுக்கு சின்ன பிள்ளைன்ற நான் ஸ்விம்மிங் பூல் ஆழம் குறைஞ்சது. அண்ட் இந்தா இதுலேயே பார்க்கலையே பார்த்தீங்கன்னா ஒரு கதிரியல் விளையாடுறதுக்காக கதிரியல் இருக்கும். இதான் நல்ல ஒரு வியூ. இந்தா சட்டப்படி இருக்கும், அங்கங்கே ஸ்பீக்கர்ஸ் வச்சு பாட்டு போய் கொண்டிருக்கும் மெல்லிசா. இந்தா வேறு லெவலில் இருக்க அனுபவம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ மேலே நிற்கிற மாதிரியே ஃபீல் இருக்காது, அவ்வளோ ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். பார்த்தா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கார்டன் இருக்கிற மாதிரி இருக்கும். கிரவுண்டு நிலத்தோடு வந்து கார்டன் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த கீழே ஃபுல்லாக ஒரிஜினல் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா தெரியும், வீரத்தன்மையாக இருக்கும் தண்ணி அடிக்கிறதுனால. அதே மாதிரி இதில் ட்ரைனிங் சிஸ்டம் எல்லாம் வச்சு நல்ல ஒரு செட்டப்பில் செய்திருக்கணும். இன்னும் ஒரு அதிசயம் என்னென்னா, ரூஃப் டாப்பில் மரம், ஒரிஜினல் மரம். இந்த சில நேப்பிங்க பிளாஸ்டிக் உண்டு, இதுலேருந்து பெரிய ஒரு மரம் வச்சு அது வளர்ந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்து நிற்கும். இந்தா இதில் ஒரு மரம் நிற்குது, அதேமாதிரி இதில் ஒரு பெரிய மரம் நிற்குது, அதேமாதிரி இஞ்சாலையும் ஒரு மரம், அங்கங்கே சின்ன சின்ன மரங்கள் வந்து நட்டிருக்கணும். இந்தா சில மரங்கள் நல்ல உயரத்துக்கு வந்துருக்குது, நல்ல வடிவ நீட்டாக பிளான் பண்ணி செய்திருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய இடத்துக்கு கீழே மண் இருக்கு மாட்டேங்கிறது, அதான் இவ்வளோ பெரிய மரம் வந்துருக்கு. என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா? வாரம் அவைக்காவே இந்த பிரச்சனை, ஃபோட்டோ எடுக்கணுமா? இங்கே இதை பார்த்துனீங்களா மரம் மாடியில்? இந்தா நினைக்கிறேன் நிறைய உயரத்துக்கு மண் கொட்டியிருக்கேன். அவர் ஜோசிக்க இடம் இல்லை, இதை விட்டுட்டு வாடா குளிப்பான் குதிப்பான். ஆ பூங்கண்டுகள் சைட்ல நல்லா இருக்கு வியூ பார்க்க, அதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு. இது எத்தனையாவது மாதிரி பத்தாவது தானே? டென்த் பெருசா கொட்டாது. மேக்ஸிமம் எத்தனை இருக்கு? இருக்கா மண் கொட்டாம ஃபைன் உண்டோ? பத்து தான். இதுதான் ரூஃப் டாப். ஆனா பகல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஸ்விமிங் பூல். பயமும் இருக்காது, அடி அடி அடியில தெரியும் இல்ல இல்ல, இரவோட பகல் கொஞ்சம் பயம் இருக்காது பெருசா. நீங்க பெரிய டைவர்ஸ், உங்களுக்கு பெருசா பயம் இருக்காது. ஆறடி தானே, சிக்ஸ் ஃபீட் ஆறடி. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கீங்க. சி இது சின்னாக்களுக்கு, இஞ்சால அங்கால பெரியாக்களுக்கு, இது ஆழம் குறைவு. குளிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். சைடுல பே போகுதோ? ஆவி ஆவி எங்க பே சுட்டு வேற இது நீராவில. அதான் நானும் பார்த்தேன், ஜெஃப்னாண்ட் பொடியில் வந்திருக்கிறாங்க பார்த்தா. இல்ல துவாய் அந்த கலர் தான் இங்க எழுதி நல்ல அழி இருக்கு. இந்த இதுலயே டவல்ஸ் இருக்கும், நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். டஸ்ட்பின் இருக்காருமா? இல்ல போய் மாத்தி போட்டு அங்க. சரி நாங்கள் இப்போ கீழே போய் கொண்டிருக்கிறோம், அதாவது ஸ்விம்மிங் பூலில் இருந்து கீழே. எங்கே போகிறோம்? சேஞ்சிங் ரூம். சேஞ்சிங் ரூம். ஓகே. உடுப்பு மாற்றணும். ஓகே. எங்கே இருக்குது? நாங்களே உடுப்பு நாங்கள் மாட்டி வச்சுட்டு வரலாமே. லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக இருக்கேண்ணா. இதுலேயே லொக்கர்ஸ் இருக்கு, நாங்கள் உடுப்பை கலட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து போட்டுக்கொண்டோம். இதான்
ரெஞ்சால ஃபுல்லாக பாத்ரூம் இருக்குது. இதுலேயே அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இதுலேயும் குளிக்கலாமா? இதில் குளிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் தான் ஆ இல்லை நீங்கள் அந்த இறங்கி போட்டு நீங்கள் டென்ட் கேட்குது அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து குளிக்கலாம். ஆஹா சூப்பர், முதலாவது கடா. ரைட், இனி 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 ஓகே. அடுத்தது துசி என்ன கை வடிக்கலாதாம். அவர் நிக்கிறார் அங்க ஒரே குதி. நான் போட்டேன் நடந்ததுடி. உனக்கு நீ தான் தெரியாதே நடந்தது. போன தாருதா விளிம்புக்கு போய் காட்டணும். என்ன மாதிரி இருக்கா தெரிஞ்சாலோ? ஓ தெரிஞ்சால்தான் கிட்டத்தட்ட ஃபுல்லா பேக்ரவுண்ட் பாருங்க. நல்ல ஒரு வியூ இருக்கு, பில்டிங்ஸ் எல்லாம் ரூப் டாப்லயே ஸ்விம்மிங் பூல் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடிக்கு மேல இதுல ஆழம் இல்லை. நினைக்கலாம் சேஃப்டிக்காக அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போனா கடற்கரை தெரியும் சட்டை அப்படி இருக்கு. இது பகல்ல பார்க்க, ஒரு பின்னேற பொழுதுல காலம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சில பேருக்கு டவுட் இருக்கும், இது தாண்டினா கீழே விழுந்துடுவோம் இல்லை? இந்த சுற்றி ஒரு வாய்க்கால் இருக்குது, அதேமாதிரி அங்கால ஒரு வாய்க்கால் வரும், அதெல்லாம் கடந்துதான் அங்கால வரும். நல்ல ஒரு வியூ கிடைக்கும். இல்லை இருட்டண்ட வழியாக கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். பகல் டைம்ல வந்தீங்கன்னா சட்டை வெளியிருக்கும் இதுலேருந்து வாங்க. இந்த வேறு இல்லை வேறு இந்தியாவில் ஃபுல்லாக கடற்கரை வரும். அப்படி இந்தியாவில் பார்த்தோம்டா ஃபுல்லாக கட்டடங்கள் தான், பில்டிங்ஸ். அதுலேயே அந்த உயரமான ஒரு பில்டிங் இருக்குதா, பெரிய ஒரு பில்டிங். நல்ல ஒரு ஆலங்கானதான உங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். பகல்லாம் சூப்பர் என்ன அந்த வியூ. அது மாடியே 10th மாடி. அப்போ அது பேர் யோசிச்சு பாரு. இன்றைய அது எத்தனை மாடி எண்ணு இல்லாத இல்லேருந்து பொழுது பாட்டி எண்ணி கொண்டிருக்கலாம். அவன் எத்தனை மாடி என்று கிட்டத்தட்ட அந்த நீளம் வரைக்கும் போகுது என்ன? நல்லா இருக்கும். எந்த கரை? இந்த சைட் லைட்டுக்கு நல்லா இருக்கும். ஆ இது வெளிச்சத்துக்கு இந்த இதுலேயே அந்த நீல கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு சைடில். இந்த விளிம்பு தானே என்னால் காட்ட முடியாமல் போச்சு. பகல் டைமில் கிட்டத்தட்ட கடலோட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுத்தா இன்ஃபினிட்டி பூல்னா தான் சொல்கிறது. இந்த மட்டம் வந்து அப்படியே கடலோட சேர்ற மாதிரி இருக்கும் பார்க்க வியூ. நீங்கள் என்ன செய்கிறீங்க? குளிக்கலையா? குளிக்காடி இந்த ஃபோனை சும்மா நேரத்துக்கு வச்சு பிடிச்சிருக்கோம். கிட்ட இதால் வரலாம் தானே. நீர்மூழ்கி கப்பல் தெரியுமே, நீர்மூழ்கி கப்பல். ஆ
கூலா இருக்கா ஹொட்டா இருக்கா நல்லா இருக்கு அந்த பொருளுமில்ல கூலுமில்ல பள்ளிய வந்து பொத்தி பிடி நிறைய தாக்கு இல்ல பொத்தி பொத்தி இது சட் பண்ணு இது எடுக்குது இது எடுக்குது இங்க இது இதே பாரு ரிலீஸ் பண்ணுங்க இது தள்ளுது இது கை எழுக்குது அது கை எழுக்குது எண்ணெய் போட்டு விடுவோம் என்ன அதுக்கான புற உப்பு கறிக்கிறது இது தண்ணி போகும் பிரியாண்டி நீ தெரியும் தெரியல அவங்க தண்ணியில பாயம் அடுத்த முறை வர்ற இவ அவரையும் அவரையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அவரையும் துசிந்த மகனே சுயசேந்தா ரெண்டு பேரையும் கூட்டிக்கொண்டு வருவாங்க முதல இருக்கு இதே திருப்பி படுத்தா அப்புறம் சும்மா படுக்கலாம் தானே படுத்தா சும்மா படுத்தா பயப்படு நீண்ட பழகிறது தண்ணி வந்தோடனே அதுக்கு அந்தமாதிரி கொஞ்சம் கஷ்டம் மூச்சடாக்கு நீங்களும் எப்படி போடணும் நீங்களும் அதான் தலையை தூக்கினா எல்லாம் தலை குனிஞ்சு நடக்கணும் அந்த அது பழைய தலை குனிஞ்சு நீ தெரியுமா சப்பானி எப்படி இருக்கலாம் தண்ணியில் கட்டுமா சப்பானி எட்டி இருக்கிறதோ சப்பானி எட்டி இருக்குது எவ்வளோ எப்படி இருப்பாரு அப்போ ஓகே அது மிதந்து ஒன்று தள்ளி கொண்டு வருது மேலே அது மிதம் மேலே தண்ணிக்கு மேலே இருப்பாங்க நாங்கள் செய்துவாங்க உடனே செல்ல போகிறான் செத்து போச்சு காதுக்குள்ளே தண்ணி நாளைக்கு ஃப்ளைட்டில் இருக்கேங்களா காது கின்னு அதோட எல்லாருக்கும் ஓகே இப்ப கத்தளிச்சாதி நல்லா இருக்குமா அடிக்கலாம்
அதுக்கு அது ரெண்டும் பெருசா இருக்குது. அதுக்கு ஆக்கல் இருக்கீங்க, இது சின்ன தொட்டி மாதிரி. தண்ணி அப்படியே அடிக்குது உடம்பு ஃபுல்லா. ரெண்டு இடத்துல வருது கடிக்குது, அது அப்படி வந்தோன்னு கோளுக்கு அந்த வைப்ரேட் வந்தோம். சர்க்குலேட் பண்ணி பண்ணிருக்கேன் தண்ணி. முதல் முறையா தண்ணி கேந்து லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சிருவோம் வீடியோ. அப்ப எங்க அவருக்கு பாய் காட்டிடுங்க, நீங்க தான் பாய் காட்டணும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அம்மா நான் அதோட உரிமை தெரியல.